நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது மோடி அதிரடி. மக்களே இப்ப பாருங்க, அவர் இந்த 8 ஆண்டு காலத்துல தமிழ்நாடுன்னு இல்லைங்க, எல்லா மாநிலத்துக்குமே கரெக்டான தொழில் வளத்தை கொண்டாந்து அந்தந்த மாநிலத்துல எடுத்து கொடுத்துட்டு போனாரு, செஞ்சு கொடுத்துட்டு போனாரு, 1000 கோடிகளை ஒதுக்கிட்டும் போனாரு. இதெல்லாம் வந்து இருக்கும்போது இதே மாதிரிதாங்க வேலை வாய்ப்பு துறையிலையும் கரெக்டா எல்லாத்துக்குமே சரிசமமா கொடுத்து நம்மளை இன்னைக்கு வந்து சரிசமமாவு அந்தந்த மக்களுக்கு மேல வச்சு எல்லாத்தையும் அழகு பார்த்து நம்மளையும் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட 10% இட ஒதுக்கீடு வந்து கொடுத்துருவாங்கன்னா அப்ப வந்து உசந்த சாதின்னு நான் சொல்ல வரல, அப்ப வந்து இது வந்து மேல் மட்டத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஒரு இதுக்கு போகக்கூடாதா, எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடணுமா, எல்லாத்துக்குமே எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடணுமா? ஒண்ணு இதெல்லாம் மேல் மட்டம் கீழ் மட்டம் வேண்டாம், எல்லாத்துக்கும் திறமை உள்ளவ அந்த இடத்துல வந்து உட்காரட்டும்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? அதுக்குவே பார்க்கல, நீ எவ்வளவோ தூரம் நீ பேசுறிய திரும்ப, நீ எவ்வளவோ தூரம் பேசுறிய, என்னமோ வச்சுக்கிறிய, ஏதோ பண்றேங்கிறிய, என்ன எது வேண்டாம், எல்லாம் இது வந்து சமதர்ம நாடுங்கிறீங்க, சமதர்மமாவே எல்லாம் போவோம் அப்படின்ட்டு இறங்கி வா பார்க்கலாம் கோதாவுக்கு, வா நின்று பேசிக்கலாம், சீமானு கூப்பிடுறாப்புல கோதாவில் சரியான புடி இறங்கு, அப்புறம் நீ எதுக்கு கோரட்டுக்கு போற? அதை தடுத்து நிப்பாட்டு உங்ககிட்ட தான் வந்து விசிக தொண்டர்கள் இருக்கிறாங்க, நீ ஒரு தலைவனா வேற இருக்கிற, உன்னுடைய சிறுத்தனுடைய பவர் என்னன்னு தெரியுமா? 80 பாயிண்ட்டுக்கு மேல ஓட முடியாது, அது ஓடுனா காலி. அதே மாதிரி தான் நீ வச்சிருக்கிற சின்னமே ரொம்ப ஓடாத ராஜா, அது அப்புறம் உனக்கு ஆபத்தாகி போயிடும். அது சயின்டிஸ்டில் டிஸ்கவரி சேனலில் போய் பாரு, அதாவது வந்து சிறுத்தைக்கு எவ்வளோ தூரம் ரன்னிங் பவரு, அதனுடைய இடுப்பெலும் என்ன, அதனுடைய வாய் எலும்பு என்ன, அதனுடைய தாடை என்ன அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி தான் நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் லூஸ் போல்ட்டு லூஸ் ஆகிட்டு வருது, அதை டைட் வைக்க கூட முடியாது, பார்த்துக்குங்க. என்ன 10% கொடுத்ததுல என்னப்பா நாயா, உனக்கு இப்போ எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க? இப்போ வந்து நீ கேட்கக்கூடிய ஆளுங்களை இப்போ எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு உன்னால் விரலுட்டு சொல்ல முடியுமா? அறுதியாக வந்து அதில் வந்து அன்னாடும் கூலிக்காரனுக்கு தான் நீ கொடுத்துருக்குறியா? அதில் எத்தனை என்ன என்ன வருங்கிறது அதெல்லாம் உள்ளே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இது ஒதுக்குனதுல, அதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு என்னென்ன இப்படி பண்ணியிருக்கிறீன்னு. இது கெவுறுதியாக ஜெனினாக கொடுத்தாரு அசல், அதாவது வந்து உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களே வந்து இல்லாதவ இருக்கிறான், அதில் இல்லாதவ இருக்கிறான், உயர் ஜாதியிலேயே வந்து அன்னாடுங்கூலி இருக்கிறான், அதையே நீ கருத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிற. உனது பூரா வந்து அதை நான் வாயில் சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்கள் பாரத மண்ணில் பிறந்தவனுங்க, எங்களுக்கு எல்லாரும் எங்கள் உறுதாய் பிள்ளைங்க தான், யார் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் இனி வருங்காலத்தில் நல்ல ஒரு பாஜக தொண்டருங்க எல்லாம் எங்கள் ஏன்னா எங்கள் பாரத தாய் மக்கள் அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம், அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அப்படி தான் நாங்கள் இருப்போம். என்ன அதனால் வந்து அதுலேயே வந்து எத்தனையோ பேர் இல்லாதவ இருக்கிறான், என்ன அவங்களுக்கு இந்த சலுகை போட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உங்களுடைய இதில் நீயே அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை ஆர்டர் போட்டிருப்ப, எத்தனை இதை நீ பண்ணி கொடுத்துருப்ப, விரலுட்டு சொல்லு பார்க்கலாம்.